இந்த படத்து இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் ஃபஸ்ட்டு படம் இருக்குது. கதை வந்து நட்பு நடிப்பு இல்லை, அந்த லைனை சொன்னார். ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட். இப்போ இந்த சூழ்நிலை இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டு. கதையாக ஒரு காமெடிஷியலாக காமெடியாக காதல் அப்படின்ட்டு படம் பண்ணிடலாம். ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு அழகு. அந்த பொறுப்பான இயக்குனரை தான் நம்ம தனுஷ் ராஜ்குமாரை நான் பார்க்குறேன். நல்ல ஒரு கண்டென்ட்டு. அப்புறம் கதாநாயகன் வெற்றி. வெற்றிட்ட ஒரு உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு கதையும் ஒரு சாதாரண கதையாக இருக்காது. அதில் ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு கண்டென்ட்டு புதுசாக இருக்கும். தொடர்ந்து அவர் படங்கள்லாம் பாட்டு வரேன். கதாநாயகன் வெற்றி வந்து அந்த கதை செல் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப திறமைசாலியாக இருக்கார். இந்த கதையும் அவருக்கு ரொம்ப ஆப்டான கதையாக இருக்கும். இந்த ஹீலர் படத்திற்கு பிறகு வெற்றியினுடைய வளர்ச்சி இன்னும் பெரிய வளர்ச்சியாக வரும். வெற்றி மாதிரி கதாநாயகர்களுக்கு வரும் வெற்றி தான் ஒரு சாதாரண இயக்குநர்கள், சின்ன தயாரிப்பாளர், சின்ன இயக்குநர்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துணையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர் புது புது இயக்குநர்களுக்கும் புது புது தயாரிப்பாளருக்கும் தொடர்ந்து காலேஜ் கொடுத்துட்டு வர்றாரு. வெற்றியவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதாநாயகி சாருனிசா ரொம்ப திரளுள்ள ஜெயிச்சு பெரிய கதாநாயகிங்கிற ஒரு வெறி, ஒரு ஆர்வம் சொல்றது ஒரு வெறி லட்சியமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திரவு ஜெயிச்சானுங்கிற அந்த ஒரு அந்த லட்சியத்துக்கு இந்த படம் கொஞ்சம் பெரிய மிகப்பெரிய வெற்றிப்படம் அமையும். அப்புறம் கேமராமேன், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே திறமைசாலிகள். கேமராமேன் வந்து ஏற்கனவே கொட்டன் படத்தில் ஏற்கனவே நான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப திறமைசாலி. தீப்பந்த வெளிச்சத்துலேயே படப்பு ஒரு ஒளிப்பதிவு பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. பாழ்ந்ததுக்கப்புறம் யதார்த்த லைட்டு ரைட்டிங் இல்லாமல் அந்த யதார்த்த லைட்டு 7-8லேயே ஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக. அப்புறம் இந்த படத்தை பேர் என்ன சுருக்கமாக, தர்மம் அப்படிங்கிற வார்த்தை. தர்மங்கிறது எல்லா விஷயத்திலுமே அது இருக்கும். நம்ம வந்து அது வந்து கடைப்பிடிக்கிறதுல ஆராயிரதில்ல. குடும்பம்னா அதில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தர்மம், வியாபாரம்னா அது ஒரு தர்மம், பக்தினா அதில் ஒரு தர்மம், ஒரு எல்லாத்துலேயும் ஒரு தர்மம் இருக்கு. இப்போ தொழில் அப்படிங்கும்போது இப்போ விவசாயம், விவசாயத்துலேயும் ஒரு தர்மம் இருக்குது. அது மாதிரி மருத்துவம், மருத்துவம் தான் ஒரு சேவை கலந்த ஒரு தொழில். அதில் தர்மம் அதிகமாக இருக்கணும். தர்மம் வந்து அதில் தர்மம் இல்லைன்னா ஏன்னா அது உயிர் பிரச்சனை. அது வந்து தர்மம் இல்லைன்னா, தர்மம் இல்லாமல் வெறும் யாவோ நோக்கத்தில் ஒரு மருத்துவர் வந்து தொழில் பண்ணார்னா அது ஒரு கொலைக்கு சம்மந்தம். ஏன்னா இப்போது மருத்துவம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது. மருத்துவத்தில் ஊழல் மலிந்து போயிருக்கு. அது கொள்ளடிக்கு வியாபாரம்னாலும் பரவாயில்ல, இப்போ அது வந்து மருத்துவத்தில் வந்து கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக, ஒரு கருவியாக இன்றைக்கி மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. வியாபாரமாகிப்போச்சு. ரெண்டு விஷயம் தான் இன்றைக்கி சராசரி மக்கள், ஒரு நடுத்தர மக்களுடைய வருமானம் எல்லாமே இன்றைக்கி சேமிக்க முடியாது. ஏன்னா ஒன்று கல்வியில் பிடிங்கிறாங்க, இல்லைன்னா மருத்துவத்தில் பிடிங்கிறாங்க. ரெண்டில் இது போக சேமிக்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அந்த மருத்துவம் அதில் தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹீலரோட கதையோட கரு. ஆனால் எங்கே தர்மம் இருக்கோ அங்கே தர்மம் ஜெயிக்கும். அதனால் இந்த ஹீலரும் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.